friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையல்ல சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப சுலபமா சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 2 கப் சோயா சங்க்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் இருக்கு. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சுடு தண்ணியில ஊற வைக்கணும். அதனால தண்ணி நல்லா சூடானதும் இந்த சோயா சங்க்ஸ் மேல சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து ஊற வைக்கணும். இருக்கட்டும், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த தண்ணியை நம்ம புழிஞ்சு வச்சிடலாம். தண்ணியோடு நம்ம சேர்க்கக்கூடாது. புழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடலாம். சோயா சங்க்ஸ்க்குன்னு தனியாக பெரிய டேஸ்ட் கிடையாது. நம்ம என்ன மசாலா சேர்க்குறோமோ அந்த மசாலாவோட டேஸ்ட் வந்து அது எடுத்துக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மசாலா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதை வந்து மூணாக வெட்டி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு, கூடவே 2 பச்சை மிளகாய். கொஞ்சமாக இருக்கிறனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் அரைப்படும். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதிலிருந்து பாதி மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். மீதி வந்து பிரியாணி பண்ணுறப்போ சேர்த்துப்போம். கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 கப் தயிர், கடைசியாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு 20 நிமிஷம் போல் நம்ம அப்படியே வச்சிடலாம். இருக்கட்டும், இப்போது நம்ம பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதை வந்து நான் இன்றைக்கி குக்கரில் பண்ண போகிறேன். அப்படி இல்லைன்னா மூடி இருக்கிற சாதாரண பாத்திரத்தில் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யை உருக்கிக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துலாம். நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது இதில் 2 வெங்காயத்தை நல்லா நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். மெல்லிசாக நம்ம கட் பண்ணோம், அப்போ தான் நல்லா வெங்காயம் வதங்கி வரும். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல இஞ்சி பூண்டு, அதில் வந்து மீதி இருக்கிற பாதி. அப்புறமா கொஞ்சமாக புதினா இலை, கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்தோம் அப்படின்னா அந்த வாசனை வந்து இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் வந்து பிரியாணிக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இருக்கட்டும், இப்போது வெங்காயம் இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் போல் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு வாட்டி நம்ம கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் நான் வந்து 2 தக்காளி எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி நீள நீளமாக வெட்டி வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய சைஸ் தக்காளினா 1 போதும். நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளியில் 2 எடுத்திருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல் இதை நம்ம வேக வைக்கணும். கொஞ்சம் அந்த தொக்கு மாதிரி ரெடி ஆகட்டும். தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகணும். எதுவுமே அந்த துண்டு துண்டாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக அழகாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல சோயா சங்க்ஸ், அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம இதை வந்து வேக வைக்கணும். இருக்கட்டும், சோயா ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம அரிசி சேர்க்கணும். நான் இன்றைக்கி வந்து 2 கப் பாஸ்மதி அரிசியை தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் பண்ணி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிட்டு இப்போ இதை வந்து உள்ளே சேர்த்துலாம். நம்ம 2 கப் பாஸ்மதி அரிசி, இது வந்து 400 கிராம். இது வந்து நல்லா தாராளமாக ஒரு 4 பேருக்கு போதுமான அளவு இருக்கும். இப்போ இதில் ஒரு கை நிறைய புதினா இலை, கூடவே ஒரு கை நிறைய மல்லி இலை, அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அப்புறமா 2 கப் அரிசிக்கு 3 கப் தண்ணி, எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு வந்து கொஞ்சம் தூக்கலாக தெரியணும், அப்போ தான் வந்து எல்லாம் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுது, அதனால் நான் வந்து இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம். குக்கரில் இங்கே ஆவி வந்ததுக்கப்புறமா வெயிட்டை சேர்த்துட்டு 1 விசில் மிதமான சூடில் வேக வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட 8 ல இருந்து 10 நிமிஷம் போல் ஆகும் மிதமான சூடில். இருக்கட்டும்,
இப்போ பிரஷர் எல்லாம் போய் ரெடியா இருக்கு. நம்ம ஓபன் பண்ணி பார்த்தறலாம். ரொம்ப அழகா எல்லாமே வெந்து வந்திருக்கு. எப்பவுமே நம்ம பிரியாணி எடுக்கறப்போ ஒரு மெல்லிசா இருக்கிற ஸ்பூன் தான் நம்ம பயன்படுத்தணும். ஒரு ஓரத்துல இருந்தா எடுக்கணும், இல்ல வந்து சாதம் உடைஞ்சிரும். டடா, நம்மளோட சுவையான சோயா சங்க்ஸ் பிரியாணி ரொம்ப ரொம்ப சூப்பரா அழகா தயாராயிடுச்சு. அப்படியே தயிர் பச்சடியோட ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.